சாமியே சரணமையப்பா. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே கம்பல்சரி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் மனசில் இருக்க எல்லா சந்தேகங்களுக்கும் இந்த வீடியோவில் தீர்வு இருக்கும். இந்த வீடியோ இன்றைக்கி காலையில் ஐயப்ப தரிசனம் முடிச்சுட்டு வந்த நான் ஒரு பக்தரும் நானும் பேசியிருப்போம், அதோட கான்வர்சேஷன் தான். ஸோ பயணம் எப்படி இருக்கு, எந்த இடத்துல செக் பண்ணாங்க, COVID-19 சர்டிஃபிகேட் இல்லாமல் போனவங்களுக்கு என்ன பண்ணாங்க அந்த இடத்துல, அதே சமயம் எவ்வளோ நேரம் சுவாமியை தரிசிக்க விட்டாங்க அப்படின்லேருந்து, இனிமேல் பண்ணுறவங்களுக்கான சஜஷன்ஸ் என்னவோ, வேமா எப்படி புக் பண்ணலான்றது எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோட எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது யார் யாருக்கு தேவைப்படும் தோணுதோ தயவு செஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் எந்த வீடியோக்கும் சொல்ல மாட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை, நிறைய பேர் மாலை போட்டுட்டு எப்படி சுவாமியை தரிசிக்கலாம்ன்றது அந்த பாதை அந்த வழி தெரியாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். அவங்களோட எல்லா க்யூரிஸுக்கும் எல்லா டவுட்ஸுக்கும் அந்த ஒரு வீடியோ பதிலாக இருக்கும். ஹலோ, சாமி சரணம். சாமி சாமி, அந்த யூடியூப்ல இருந்து திருமலை பேசுறாங்க சாமி. நீங்க தரிசனம் முடிச்சீங்களா சாமி? போயிட்டு வந்துட்டீங்களா? நான் போயிட்டு நல்ல தரிசனம் சாமி, நல்ல தரிசனம் சாமி. அதான் சில தகவல் கேட்கணும்னு கால் பண்ணேன். சரி, நீங்க போயிட்டீங்கன்னா அதை நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா பக்தர்களுக்கு அடுத்து வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்களா. சம்பந்தமா கேட்கலாம் தான் சாமி கால் பண்ணேன். எப்படிங்க சாமி, எந்த பாதையா நீங்க போனீங்க? கட்டப்பட்டு சாமி. ஓ சரிங்க சாமி. எதுவும் செக்கிங் எங்கெல்லாம் சாமி பண்ணாங்க? செக்கிங் வந்து சாமி நம்ம நிலக்கல்ல தான் பாக்குறாங்க சாமி. ஓ, நிலக்கல்ல மட்டும் தான் பாக்குறாங்களா, வேற எந்த இடத்தையும் பாக்குறீங்களா சாமி? நிலக்கல்ல வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்து டைம் பாக்குறாங்க, 24 நேரத்துல ஒன்னு கண்டுக்க மாட்டறாங்க சாமி. ஓ சரிங்க சாமி. அதே போல பாஸ் எடுத்துக்கலாம் சாமி, வெர்ச்சுவல் கியூ பாஸ். என்ன சாமி, வெஹிக்கிள் இ பாஸ் சாமி? இ பாஸ் நம்ம வெர்ச்சுவல் கியூ பாஸ் ஆன்லைன் எடுத்துக்கலாம் சாமி. ஆமா ஆமாங்க சாமி. அந்த பிரிண்ட் அவுட்டும் நல்லா தெளிவா எடுத்து வச்சுக்கணும் சாமி. ஓ, ஒருவேளை மங்களா இருந்தா இ அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா? நிலக்கல்ல அப்புறம் ஆமா சார், பம்பையில வந்து ஃபுல்லாவே கேக்குறாங்க. நம்ம எது குடுத்துமோ அது ஒரிஜினல் காமிக்கிறேன் சாமி, பம்பையில மட்டும். சரிங்க சரிங்க சாமி. உங்களுக்கு என்ன டைமிங் சாமி இன்னைக்கு? சாமி டைம் வந்து நான் வீடியோ கால் 6 மணிக்கு தரிசனம் சாமி. டைம் வந்து சாமி இன்னைக்கு கால் 6 மணிக்கு. 9 to 10 மணிக்கு தரிசனம் சாமி. நாங்க 6 மணிக்கு சாமி பாக்குறோம், டைம்லாம் பார்க்கல சாமி. ஓ சரிங்க சரிங்க சாமி. அந்த டைம் படி விட மாட்டாங்க தான சாமி, வந்தவங்க அப்படியே இதானங்களோ விட்டு அனுப்பிக்கிட்டே இருக்காங்களோ? ஆமா ஆமா சார், டைம்லாம் பார்க்கல அனுப்பிறோம், டேட் மட்டும் சாமி உங்களுக்கு தேவை. ஓ சரிங்க சாமி. இப்போ COVID-19 சர்டிஃபிகேட் சொல்றீங்க சாமி, 24 நேரம் குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்படிதானே இப்போ? ஆமா சாமி, சப்போஸ் இல்லைன்னாலும் அவங்க எடுத்து கொடுத்துறாங்க சாமி, அதை பத்தி பயப்பட வேண்டியது இல்லை சாமி. ஓ, எடுத்து கொடுக்குறேன் எப்படி சாமி, உடனே உடனே எடுத்து கொடுத்துறாங்களா? டைம் நேரத்துக்கு கொடுத்துறாங்க சாமி. அம்மா COVID-19 பாக்கணும். ஓ, கால் நடந்து கொடுத்துறாங்க சாமி. ஆமா சாமி, ஆன்லைன் புக்கிங் மட்டும் தான் போகணும் நமக்கு. ஓ சரிங்க சாமி. அப்ப வந்து நம்ம டிக்கெட் இல்லைன்னா கூட டைரக்டா போலாம். என்ன செக்அப் சாமி பண்ணுறாங்க? COVID-19 தான் அமௌண்ட் வாங்குறாங்களா? முன்னாடி 625 ரூபான்ற மாதிரி இன்னொரு பக்தர் சொல்லியிருந்தாரு, இப்ப எவ்வளவு சாமி அமௌண்ட் வாங்குறாங்க? அந்த அமௌண்ட் 625 ரூபா தானா? அப்ப வெயிட்டிங் பண்ண மாதிரி இல்லைங்களா சாமி? என்ன முன்னாடி இல்ல, இந்த COVID-19 சர்டிபிகேட் இல்லாதவங்களுக்கு வந்து செக் பண்ணிட்டு ரிசல்ட் வந்த கூட தானே சாமி அனுப்புவாங்க? ஆமா சாமி. அதான் எப்படி உடனே ரிசல்ட் கொடுத்துருந்தாங்களா, இல்ல ஒரு நாள் இது மாதிரி வெயிட் பண்ண சொல்லுவாங்களா சாமி? பெருசா பஸ் போதும் சாமி. ஓ சரிங்க சாமி. ஃப்ரீ பஸ் தானா?
இல்ல அமௌண்ட் பே பண்ணி பண்ற மாதிரிங்களா சாமி? அமௌண்ட் சாமி 50 ரூபாய் சாமி டிக்கெட். ஓ 50 ரூபாய் டிக்கெட்னா சரி. பஸ் ஃபெசிலிட்டி ஃபுல்லாவே இருக்குது. சரிங்க சாமி. இப்போ இப்போ நிலக்கல்ல செக்கிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து முத நாளுக்குள்ள உங்க யாரும் வந்திருக்காங்களா சாமி? இப்போ நாளைக்கு எனக்கு இது நான் இன்னைக்கு வந்துட்டேனாலும் உள்ள அலோவ் பண்றாங்களா சாமி? அதை அனுப்பிடுறாங்க சாமி. லேட்டா போனா தான் பிரச்சனை சாமி. இப்போ அந்த டைம் விட்டு லேட்டா போனா தான் பிரச்சனை. ஏர்லியரா வந்தா யாரை வேணா அனுப்பிடுறாங்க அப்படிதானே சாமி? கூட்டம் பக்தர்கள் வர்றாங்களா அந்த டைமுக்கு சாமி? எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு தாண்டி இருக்கிற மாதிரி இருக்கு சாமி. இன்னைக்கு ஓ சரிங்க சாமி. அந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னா ஒரு ஏர்லியரா கூட நிறைய பேர் வந்திருக்கலாம் அப்படிதானே சாமி? அதான் காலையில கூட்டம் இருக்கு சாமி. காலையில வந்து நாங்க வந்து ஒரு மணி நேரம் சாமி பார்த்தது அதுவே கூட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்து கூட்டம் இல்ல சாமி. அதுக்கு அடுத்து ஃப்ரீயா இருக்கு. ஓ சரிங்க சாமி. அப்போ வந்து எல்லாரும் முன்னாடி ஏர்லியரா வரவங்களே உடனே உடனே தரிசனம் பண்ண அலோவ் பண்றாங்க அப்படிதானே சாமி? அலோவ் பண்றாங்க சாமி. ஓகேங்க சாமி. தரிசனம் நீங்க மேல போயிட்டு எப்படி சாமி என்னென்னு நம்மள பாக்க வர்றாங்களா? சாமி தரிசனம் நல்லா ஃப்ரீயா பண்ண முடியுதுங்களா இல்ல வேமா போக சொல்றாங்க சாமி? சாமி அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கும்பிட்டுக்கலாம் சாமி. அந்த அளவுக்கு பிரச்சனை இல்ல சாமி. மன நிறைவா மத்த நாள் மத்த இதை விட இந்த வாட்டி மன நிறைவா நல்லபடியா கும்பிட்டுருக்கீங்க அப்படினா சாமி? ஆமா சாமி. இத்தனை வருஷம் 20 வருஷம் பேசுங்க. 20 வருஷம் எப்படி வாய்ப்பு கிடைக்க சாமி? சாமி சாமி சார் நம்ம நல்லதுங்க சாமி. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எல்லாருக்கும் போய் சேருங்க சாமி. இதோட வேற எதுவும் சொல்ல விரும்பீங்களா சாமி? மத்த பக்தர்களுக்கு வந்து வேற ஏதாவது கைட் லைன் ஏதாவது? அப்படி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. புக்கிங் கூட கிடைச்சாங்க. எங்க கூட புக்கிங் பண்ண முடியாம இருக்காங்க சாமி. பண்ணுவாங்க சாமி. ஏன்னா எந்த அளவு ஒரு அளவு ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் சாமி. போகும் போற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சா நல்லா இருக்கு. சாமி சொன்ன தகவல்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக அடுத்தடுத்த ஸ்லாட்டில் போகக்கூடியவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைண்ட்லி வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு ஓகே, இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணாதவங்களுக்கு எப்படி நான் வேகமாக டிக்கெட் புக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு எப்போ அவைலபிளாக இருக்கும், எல்லாத்துக்கும் நான் இப்போ ஆன்சர் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டிக்கெட் நான் இது வரைக்கும் புக் பண்ணவே இல்லை, பட் நாங்கள் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 20 பேர் இருந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேரை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணி ஒரே ஒரு ஐடி வச்சுருந்தவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தினால டிக்கெட் புக் ஆகாமல் போயிட்டு. ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடியது, முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஒரு 10 பேராது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு ரொம்ப உங்களோட மெயில் ஐடி, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இதை மட்டும் வச்சு நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். பண்ண பிறகு அந்த ஐடியை வச்சு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டேன். எனக்கு ஐடி இருக்குது, பட் அந்த ஐடியில் பெண்டிங்னு வருது. என்னோடய டிக்கெட் புக்கிங் பெண்டிங்கில் இருக்குது. எதை பண்ணாலும் நான் அதே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பெண்டிங் டிக்கெட் வந்து உங்கள் ஐடிக்கு ரிஜிஸ்டரான ஒரு டிக்கெட் தான். ஸோ யாரும் கேன்சல் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் கேன்சல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அது கன்ஃபார்ம் ஆகிறது கஷ்டம். அதை கேன்சல் பண்ணவும் முடியாது உங்களால். ஓகேவா? அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேற ஒரு ஐடி கிரியேட் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகணும், சபரிமலைக்கு போகணும் அப்படின்னா உங்கள் ஐடி நீங்கள் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ண அவசியம் இல்லை. உங்கள் பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு கூட நீங்கள் புக் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஒரு ஐடி உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் அப்பாவோட டீட்டெயிலை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். யூசர் நேம் அதாவது மெயில் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் மறுபடியும் டிக்கெட் புக்கிங் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 2ஆம் தேதி டிக்கெட் அவைலபிலிட்டி விட்டாங்க. 1000 பேர் 2000 பேரை கூட்டுற மாதிரி இப்போ அந்த அவைலபிலிட்டி எல்லாமே முடிஞ்சிட்டு. ஸோ அகெயின் நெக்ஸ்ட் ஸ்லாட் இந்த சாமி சொல்லியிருக்கிறேன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லாட்டு சீக்கிரமாக ஒரு 5 to 10 days எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே முதல்ல நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எல்லோரும் குறைஞ்சபட்சம் ஒரு 2 ID கையில் வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் போகிறீங்கன்னா 5 பேராது குறைஞ்சபட்சம் ஒரு 5 ID க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஐடி நம்ம இது பண்ணும்போது ப்ராப்ளம் இந்த மாதிரி பெண்டிங்னு ஆகிட்டுனா அதனால டிக்கெட் அந்த ஐடியில் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு ஐடி இருந்ததுன்னா டக்குன்னு ஜென்ரேட் பண்ண முடியும். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை தவிர உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டது என்னென்னா, அந்த சாமியை எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரு. இதை தவிர உங்களுக்கு எதுவும் க்யூரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட எல்லா க்யூரிஸையும் தீர்த்து வைக்கிறேன். தேங்க்யூ. சாமியே சரணமையப்பா.